Hi friends, this is Shobha from Krishobha Academy. So, iniki number super fast max shortcut series la part 9 paakaporom. And the part 9 la namba enna nalam paakaporona LCM and HCF oda shortcut tricks enna dhaan paakaporom. Okayla vaanga oru oru samma namba inda LCM first LCM la enna shortcut method use panni kandupidikiradhu adukaprama HCF ku enna shortcut method use panni kandupidikiradhu abindradha namba oru oru samma namba paakalam. Okayla ஓகே வாங்க ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபஸ்ட் சம் பாருங்கள் 4.8. இந்த 4.8க்கு நம்ம எப்படி எல்சிஎம் வந்து யூஸ்வலாக எப்படி எடுப்போம்னா டானா போட்டு எல் போட்டு 4.8 போட்டு எடுப்போம். அது இல்லாமல் இதிலிருந்து அப்படியே பார்த்தோன்னே எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் சொல்லித்தரப்போகிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள் 4.8 எயிட் ஃபஸ்ட் லாஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. இந்த 8 இருக்கா, இந்த 8ஆல் இந்த 4 வந்து டிவைட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு பாருங்கள். டிவைட் ஆகுமா? 8 டிவைடட் பை 4 ஆகுது. ஸோ 8 வந்து இந்த கொடுத்துருக்க நம்பரால் டிவைட் ஆச்சுன்னா அப்போ இந்த 8 தாங்க இதுக்கு எல்சிஎம் ஆன்சர். சரிங்களா, இது ஃபஸ்ட் சம். செகண்ட் சம் பாருங்கள் 24 வந்து 16ஆல் டிவைட் ஆகுமா? நான் நம்ம எப்பவுமே கடைசி நம்பர் தான் எடுக்கணும். 24 வந்து 16ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்படி என்ன, அப்போ ஆகாத டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 24 வந்து ஃபஸ்ட்டு வந்து டபுள் பண்ணிக்கோங்க, இதோட மடங்கு. ஓகேங்களா, டபுள் பண்ணிக்கோங்க. இன்டு டூ என்ன வரும் உங்களுக்கு? 48. இந்த 48 வந்து 16 வந்து டிவைட் ஆகுமான்னு பாருங்கள், வகுக்குமான்னு பாருங்கள். வகுக்கும். 16 3 is 48. சரிங்களா, அப்போ இதுக்கு உண்டான ஆன்சர் என்னென்னா 48. சரிங்களா, வாங்க இன்னொரு சம் பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாயிடுவீங்க. 30.45, இந்த 45 30ஆல் டிவைட் ஆகுமான்னு பாருங்கள். ஆகுமா? 30 ஆகாது. அப்போ இன்ட்டு 2 போடுங்க. இன்ட்டு 2 என்ன வரும்? 90. 90 வந்து 30ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். 33 என்னது? 90. அப்போது இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 90. சரிங்களா, இன்னொரு 3, அதாவது இப்போ நம்ம எல்லாமே வந்து 2 டிஜிட் தான் பார்த்துருக்கோம். 3 டிஜிட் 4 டிஜிட்டில் எப்படி போடுறது, அதில் எப்படி, இதே மெத்தடு தான், அதில் இன்னும் ஈஸியாக உங்களுக்கு எப்படி சொல்லித்தரேன்னு பாருங்கள். ஓகேங்களா, வாங்க நெக்ஸ்ட்டு 3 சம் பார்க்கலாம். 4th சம் பாருங்கள் 10.15.15 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கடைசி நம்பர் வந்து இந்த 2 நம்பரால் டிவைட் ஆகுமான்னு பாருங்கள். 10 இது டிவைட் ஆகுமா? 50 வந்து டிவைட் ஆகுமா? ஆகும். 10 5 ஆர் 50. 15ஆகல ஆகுமா? 15 டிவைடட் பை 15 டிவைட் ஆகுமா? இந்த 15 ஆகாது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை மடங்கு 2 டைம்ஸ் பண்ண போகிறோம். 2 டைம்ஸ் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ வருது? நமக்கு இங்கே 100. இப்போ 100 வந்து டிவைட் ஆகுமான்னு பாருங்கள். 10ஆல் ஆகும். 15 டைம்ஸ் ஆகுமா? ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ 2ஆல் ஆகலை, அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்டூ 3 போட்டுக்க போகிறோம். ஓகேங்களா, இன்டூ 3 என்ன வேல்யூ இதுக்கு? 150. இப்போ 150, இப்போ 150 வந்து 10ஆல் டிவைட் ஆகுமான்னு பாருங்கள். ஆகும். 10 இன்டூ 15 வந்து 150. நெக்ஸ்ட் 15 எத்தனை டைமு? 10 டைம்ஸ் ஆகும். அதே மாதிரி 50யும் ஆகும். ஸோ இதுக்கு உண்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 150. சரிங்களா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லாஸ்ட் கடைசி நம்பர் எடுத்துக்கிட்டு மற்ற 2 நம்பரோடு அது வகுப்படுமான்னு பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட் அந்த வகுப்படலை அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்டூ 2ஆல் அந்த நம்பரை மாற்றிக்க போகிறோம். 100ன்ட்டு அந்த 100 அந்த மடங்கு பண்ண நம்பரை வந்து நெக்ஸ்ட்டு டிவைட் ஆகுமான்னு பார்க்குறோம். அப்படியும் ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட்டு இன்டூ 3 வச்சுக்கிட்டு அந்த நம்பர் வந்து இந்த 3ஆல் வகுப்படுமா அப்படின்ட்டு பார்த்து அதில் இந்த 3 வகுப்பட்டுச்சுன்னா அதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா, வாங்க 5th சம் பார்க்கலாம். 100 வந்து 25ஆல் வகுப்படும். ஆமாம், 25 into 4 வந்து 100. ஆனால் 40 வகுப்படுமா? வகுப்படாது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்டூ 2 போட்டுக்க போகிறோம். இன்டூ 2 என்னது? 200. 200 வந்து 25ஆல் வகுப்படுமா? வகுப்படும். 25 into 8 வந்து 200, அது வந்துடும். நெக்ஸ்ட் 40 என்னது? 40 வந்து வகுப்படுமா? ஆமாம், வகுப்படும். 40 into 5 என்னது? 200. அப்போது 200 தாங்க இதுக்கு ஆன்சர். சரிங்களா, நெக்ஸ்ட் லாஸ்ட்டு சம் பாருங்கள் எல்சிஎம்மில் 70.140.210. நெக்ஸ்ட்டு கடை எப்பயும் போல் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், கடைசி நம்பர் வகுப்பு ஃபஸ்ட்டு நம்பரோட இது பாருங்கள், கம்பேர் பண்ணுங்கள். 70 வகுப்படுமா? டிவைட் ஆகுமான்னு பாருங்கள். ஆகும். 73 is 210. ஆமாம். இப்போது 140 வந்து டிவைட் பண்ண முடியுமா?
210னால ஆகாது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்ட்டு டூ எடுத்துக்க போகிறோம். இன்ட்டு டூ என்னது இதுக்கு 420, 420 இன்ட்டு டூ, சரிங்களா? அப்போது இந்த 420 இதெல்லாம் ஆகுமா? ஆகும். ஏன்னா 70 இன்ட்டு 6 ஆர் 420. அதே மாதிரி 140 வந்து இதால் டிவைட் ஆகுமா? ஆகும். 3 times வந்து இது 140 420 நமக்கு வரும், ஓகேங்களா? 140 into 3 வந்து 420 இது வந்துடும். அதே மாதிரி 210 ஆகும். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 420 தான் இதுக்கு ஆன்சர், சரிங்களா? 420 தான் இதுக்கு ஆன்சர், சரிங்களா? இப்போ எல்சிஎம்மோட ஷார்ட்கட் பார்த்தாச்சு. நம்ம இப்போ பெரிய பெரிய நம்பர் கொடுக்கும்போது நம்ம உட்காந்துக்கிட்டு டானாக எடுக்காமல் நம்ம ஈஸியாக இதுலேயே நம்ம போட்டுடலாம், சரிங்களா? ஸோ இப்போ ஹெச்சிஎஃபோட ஷார்ட்கட் என்னன்னு பார்க்கலாம், ஓகேங்களா? ஓகே, வாங்க ஹெச்சிஎஃபோட ஷார்ட்கட் பார்க்கலாம். இப்போ ஹெச்சிஎஃபில் இப்போ 8, 12 கொடுத்துருக்காங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஹெச் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க, ரெண்டு நம்பரில் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, இது ரெண்டுத்துக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம், சரிங்களா? இதுக்கு ரெண்டுத்துக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். டிஃப்ரென்ஸ் இதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன வரும், 12 - 8 என்னது நமக்கு 4, சரிங்களா? அப்போது 12 - 8 என்னது 4, ஓகேங்களா? அப்போ இந்த 4 வந்து இந்த 8 வகுப்பட முடியுமா, 12 வகுப்பட முடியுமான்னு பாருங்க. 4, 2, 8, 4, 3, 12 அப்போது 4 தாங்க இதுக்கு ஆன்சர், சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுக்கிறீங்க. இந்த டிஃப்ரென்ஸ் எடுத்த நம்பர் வந்து இந்த கொடுத்துருக்க இந்த ரெண்டு நம்பரால் வகுப்படுதான்னு பாருங்க. வகுப்பட்டுச்சுன்னா அது தாங்க ஆன்சர், சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 18, 22 கொடுத்துருக்காங்க. 22-க்கும் 18-க்கும் டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு எடுங்க. டிஃப்ரென்ஸ் என்ன வரும் நம்ம இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தா 4, ஓகேவா? 4 இது ரெண்டுமே வகுப்பட முடியுமான்னு பாருங்க. ரெண்டுமே வகுப்படாது, சரிங்களா? அப்போ வகுப்படாத டைமில் நம்ம இந்த 4 நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, காரணி எடுக்க போகிறோம். காரணி என்னென்னது ஃபேக்டர். ஃபேக்டர் என்ன, ஃபேக்டர் எடுங்க. இந்த 4 ஃபேக்டர் எடுத்தால் என்ன வரும், 1, 2, ஓகேவா? அந்த 4 ஃபேக்டர் எடுத்தால் என்னது 1, 2, சரிங்களா? ஒன்னால் அது இது ஃபேக்டர் ஆகும், 2 into 2, 4, சரிங்களா? இந்த ரெண்டு வேல்யூ. இப்போ ஹெச்சிஎஃப்னா என்னது, மிகப்பெரிய வகுத்தி, அதுதான் வந்து ஹெச்சிஎஃப், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், சரிங்களா? அப்போது செகண்ட், அதாவது இதில் இந்த இந்த 1, 2 நம்பர் இருக்குது. இந்த ரெண்டு நம்பரில் எது பெரிய நம்பர் பாருங்கள், 2 தான் பெரிய நம்பர். இந்த ரெண்டால் இந்த கொடுத்துருக்க ரெண்டு நம்பருமே வகுப்படுமான்னு பாருங்கள். 2, 9, 18, 2, 11, 22 அப்போது 2 தாங்க இதுக்கு ஆன்சரு, புரியுதுங்களா? இன்னும் இன்னொரு சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும், ஓகேங்களா? இது தேர்ட் சம் பாருங்கள், 4, 16, 22 இந்த மாதிரி 3 நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இந்த 3 நம்பரில் எந்த நம்பரை வந்து நம்மளுக்கு மைனஸ் பண்ணால் கம்மியான வேல்யூ வருதோ அந்த நம்பர் எடுத்துக்கோங்க. 1 இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள், இல்லை இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள், இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள். எந்த நம்பர் மைனஸ் பண்ணால் நமக்கு கம்மியான வேல்யூ வருதுன்னு பாருங்கள். 22-ஐ 16-ஆல் கழிங்க, நமக்கு என்ன வேல்யூ வரும், 22-ஐ 16-ஆல் கழிச்சிங்கன்னா நமக்கு 6, சரிங்களா? இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இது எடுத்திங்கன்னா நமக்கு என்னது வரும், 6. அதே மாதிரி இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா இந்த பெரிய நம்பர் வரும். அதே மாதிரி 22-க்கும் 4-க்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தாலும் பெரிய நம்பர் வரும். ஸோ நம்ம இப்போ நமக்கு 6 மட்டும் வச்சுக்கலாம், சரிங்களா? இப்போது இந்த 6 நம்ம இந்த நமக்கு கிடச்சிருக்க இந்த டிஃப்ரென்ஸ் வேல்யூ இருக்குது தெரியுமா, இந்த நம்பரால் இது எல்லாமே வகுப்பட முடியுமான்னு பாருங்கள். 4 ஆகுமா, 16 ஆகுமா, 22 ஆகுமா? ஆகாது. அப்போது நம்ம இதுக்கு வந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம், ஃபேக்டர்ஸ் எடுக்க போகிறோம். ஃபேக்டர் இதுக்கு எடுத்தால் என்ன வரும் நமக்கு, 1, 2, 3, சரிங்களா? இதென்ன வரும் நமக்கு ஃபேக்டரு, 1, 2, 3, சரிங்களா? அப்போது இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த ஃபேக்டரில் கிடச்சிருக்க பெரிய நம்பர் என்னது, ஏன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அந்த அதுதான் நம்ம எடுத்துக்கணும். பெரிய நம்பர் என்னது, 3. இந்த 3-4 வகுப்படுமா, ஆகாது. அப்போது இந்த 3 வராது. அப்போ நெக்ஸ்ட் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னது நமக்கு, 2. 2-ஆல் 4 வகுப்பட முடியுமா, 2 இன்ட்டு 2, 4, 2 16 ஆகுமான்னு பாருங்கள். 2 இன்ட்டு
எட்டு பதினாறு, அதுக்கப்புறமா 22 ஆகுமான்னு பாருங்கள், 2 × 11 22. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம கொடுத்துருக்க வேல்யூவில் ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பருக்கு நம்ம டிஃப்ரென்ஸ் எடுக்கிறோம். அந்த வந்த வேல்யூ வந்து, அந்த டிஃப்ரென்ஸ் வேல்யூ வந்து கொடுத்துருக்க ரெண்டு நம்பருமே வந்து நமக்கு வகுப்படுமா அப்படின்ட்டு பாருங்கள். வகுத்துச்சுன்னா அதான் நம்பர், அதான் ஃபைனல் ஆன்சர். அப்படி இல்லையா, கீழே வாங்கனே அந்த வகு அந்த அந்த டிஃப்ரென்ஸ் வேல்யூ வந்து நமக்கு டிவைட் ஆகலை, கொடுத்துருக்க ரெண்டு நம்பரால் டிவைட் ஆகலை அப்படின்னா, அந்த டிஃப்ரென்ஸ் வேல்யூக்கு நம்ம என்ன எடுக்க போகிறோம், ஃபேக்டர் எடுக்க போகிறோம். ஃபேக்டர் எடுத்துட்டு அந்த ஃபேக்டருக்கு வந்த நம்பரில் எது ஹையஸ்ட் நம்பருன்னு பார்க்க போகிறோம். அந்த ஹையஸ்ட் நம்பருக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த நம்பர் வந்து ரெண்டு நம்பரால் வந்து அது டிவைட் ஆகுதான்னு பார்க்க போகிறோம். அது டிவைட் ஆச்சுன்னா அதுதான் ஆன்சர். சரிங்களா? அந்த கொடுத்துருக்க ரெண்டு நம்பரில் டிவைட் ஆகலை அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் நம்பருக்கு போய், நெக்ஸ்ட் ஹையஸ்ட் காமன் நம்பருக்கு போய் நம்ம செக் பண்ணுவோம், கொடுத்துருக்க இந்த மூணு நம்பருமே வந்து டிவைட் ஆகுதா அப்படின்ட்டு பார்த்து செக் பண்ணுறோம். அதில் எப்படி ஆச்சு, அதில் ஆச்சுன்னா அதுதாங்க ஹையஸ்ட் ஃபேக்டர். ஓகேங்களா? இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் போடும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். வாங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, வாங்க ஃபிஃப்த்து சம் பார்க்கலாம். 10, 15, 30, 45 நாலு நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நாலு நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா எந்த நம்பருக்கு வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியாக இருக்கோ அந்த நம்பர் எடுத்துக்கோங்க அப்படிங்கிருக்கேன். ஸோ வாங்க இதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன, 5 வரும். இதுக்கு 15-க்கும் 30-க்கும் போட்டால் 15 வரும், இதுக்கும் 15 வரும். ஆனால் இதுக்கும் 10-க்கும் 30-க்கும் போட்டால் 20 வரும். எல்லாமே பெருசாக தான் வருது, இது மட்டும்தான் கம்மியாக வருது. சரிங்களா? அப்போது இந்த நம்பரை மட்டும் எடுத்துக்கோங்க, 5. சரிங்களா? இதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் என்னது, 5. இப்போ இந்த 5 வந்து எல்லாத்தையுமே வந்து வகுப்படுமா, எல்லா நம்பருமே இந்த 5 வந்து வகுப்படுமான்னு பாருங்கள். ஆமாம், 5, 2, 10, 5, 3, 15, 5, 6, 30, 5, 9 வந்து 45. ஸோ 5 வந்து எல்லாத்துலேயுமே வகுப்படுது, எல்லாத்துலேயுமே டிவைட் ஆகுது. அப்போது இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 தான். சரிங்களா? வாங்க நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இதுக்கு இந்த மாதிரி நான் 15, 40, 60, 75 கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஸ் பாருங்கள், எந்த டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியாக வருதுன்ட்டு. 45-க்கும் 60-க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 15, 60-க்கும் 75-க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 15, 45-க்கும் 75-க்கும் பார்த்தீங்கன்னா 30 வந்துடுது. ஸோ இது பெருசாக போகுது. அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறது 15 தான், சின்ன நம்பரு. ஸோ 15 எடுத்துக்கோங்க. இந்த 15 வந்து எல்லாத்துலேயுமே வகுப்படுதான்னு பாருங்கள். 15-3 வந்து 45, 15-6, 4 வந்து 60 வந்துடும். அதே மாதிரி 15-7 வந்து உங்களுக்கு 75 வந்துடும். சரிங்களா? அப்போது எல்லாத்துலேயுமே 15 வந்து வகுப்படுது, அதனால் நமக்கு 15 தான் இதுக்கு ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் வாங்க, டிஃப்ரென்ஸ் எது கம்மியான டிஃப்ரென்ஸ் எது இங்கேன்ட்டு பார்க்கலாம். 25-க்கும் 27-க்கும் 25-க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2, மிச்சம் எல்லாத்துக்குமே அதிகமாக தான் வருது டிஃப்ரென்ஸு. சரிங்களா? அப்போ 2 தான் வந்து, 2 வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். 2 இது வகுப்படுமா, ஏதாச்சும் ஒரு நம்பர்னாச்சும் வகுப்படுமா, வகுப்படவே படாது. அப்போ 2 வந்து 2க்கு நம்ம என்ன எடுக்க போகிறோம், ஃபேக்டர் எடுக்க போகிறோம். 2க்கு ஃபேக்டர் எடுத்தால் என்ன வரும், 1, 1 தான் வரும். ஒரு ஃபேக்டர் எடுத்தாலே என்ன, 1 × 2, 2, 1 மட்டும்தான் வர முடியும். அப்போ 1 எல்லாமே வகுப்படும். 1 × 17, 17, 21, 25. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 தாங்க ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ எல்சிஎம் எப்படி போடணும், ஹெச்சிஎஃப் எப்படி போடணும்ன்ட்டு ஷார்ட்கட்டில் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நிறைய எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வச்சு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சம்ஸ்லாம் கேட்பாங்க. அதாவது உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் எல்சிஎம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் கொடுத்துட்டு எல்சிஎம் அதுக்கு என்ன, அதே மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதாவது ஃபேக்டரில் கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி இங்கே இருக்குல்ல, இங்கே 10, 15 இது மாதிரி ஃபேக்டரில் 10/2, 15/3, 30/3 இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க, இந்த மாதிரி ஃபேக்டர்ஸு
அதெல்லாம் வந்து நாளைக்கு எப்படி யூஸ் போடுறது அப்படின்ட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு தெளிவாக இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் சம்ஸ் எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃபோட ஷார்ட்கட் வந்து ஈஸியாக உங்களுக்கு பார்த்த உடனே போட தெரிஞ்சிருச்சுன்னா நாளைக்கு நம்ம பார்க்க போகிற சம்ஸ் வந்து இன்னும் ஈஸியாக உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது உங்கள் ஷோபா ஃப்ரம் கிறிஷோபா அகாடமி. தேங்க்யூ.